நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அழகிய வட்ட வடிவ முகமும், நடிகையர் திலகம் சாவித்திரியை ஞாபகப்படுத்தக்கூடிய தோற்றமும், தாய்மொழி தெலுங்காக இருப்பினும் அட்சர சுத்தமாக தமிழ் பேசும் பாங்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என ஐந்து மொழிகளிலும் தன் நடிப்பாற்றல் மூலம் முத்திரை பதித்தவரும், சுந்தரி தொலைக்காட்சி தொடரில் பாட்டி காந்திமதியாக சிறப்பித்திருப்பதுடன் ரசிகர்களின் மனம் கவர் பாட்டியாக இன்றளவும் மலம் வந்து அனைவருடைய பேரன்பை பெற்றவருமான அம்மா பி.ஆர். வரலட்சுமி அவர்களை பற்றித்தான். 1952 ஆந்திர மாநிலம் நகரி என்ற ஊரினை பூர்வீகமாக கொண்ட ராமச்சந்திர நாயுடு அவர்களுக்கும் நவநீதம்மாள் என்பவருக்கும் பிறந்த 7 பிள்ளைகளில் 5வது மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நாயகி பி.ஆர். வரலட்சுமி ஆவார். இவருடன் 2 மூத்த அண்ணன்களும் அக்கா ஒருவரும், தம்பி ஒருவர், தங்கைகள் இருவர் என உடன் பிறந்தவர்களாவர். வரலட்சுமி அவர்களின் தாத்தா ஜமீன்தார் செங்கம்ம நாயுடு என்பவர் மிக பெரும் வசதி படைத்தவர் மட்டுமின்றி மிகச்சிறந்த தொண்டுள்ளம் படைத்தவர் என்றே கூறலாம். ஊருக்கு மிகவும் உபகாரியான அவர் பள்ளிகள், கல்லூரிகள், தர்ம சத்திரங்கள் அனைத்தையும் கட்டி தன்னுடைய ஊரை மேன்மைப்படுத்தியதில் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரியில்தான் பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் அவர்களும் கல்வி பயின்றுள்ளார். இவ்வாறு தான தர்மங்கள் பல செய்த முன்னோடிகளின் பரம்பரையில் தோன்றிய வரலட்சுமி அவர்களுக்கு சிறுவயது முதலே கலைத்துறையின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவே விளங்கி வந்தார். பார்ப்பவர்களும் இவரை கண்டவுடன் நடிகை சாவித்திரியை போன்று அழகாக இருக்கிறாய் என்று கூற கூற அவரையும் அறியாமல் கலையின் தாக்கம் மேலும் தொற்றிக் கொண்டது. இதனால் கல்வியின் பால் இருந்த ஆர்வம் கலைத்துறையின் பால் திரும்பியது. எனவே 8வது வகுப்பு வரை கல்வி பயின்றவர் கலைத்துறையில் இணைந்து நடிக்கப் போகிறேன் என்று கூறியதால் குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்புக்கும் ஆளானார். தடுப்பணைகள் போடப்பட்டும் வரலட்சுமியின் கலைத்துறை ஆசைக்கு மட்டும் எவ்வித அணைகளும் நிற்க முடியவில்லை. அவ்வேளையில் திருப்பதி ஆலயத்தின் ஜீயர்களில் ஒருவர் வரலட்சுமியை கண்டவுடன், இவர் எதிர்காலத்தில் கலைத்துறையில் ஜொலிப்பார் என்றும், 6க்கும் மேற்பட்ட மொழிகளில் புலமை பெறுவார் என்றும் கூறி ஆசி வழங்கினார். எனவே இதுவரை வரலட்சுமியின் கலையார்வத்திற்கு தடை போட்ட குடும்பத்தினர் இவருடைய எதிர்காலம் கலைத்துறையில்தான் ஜொலிக்கப் போகிறது என தங்களின் மானசீக குருவே கூறிய பின் வரலட்சுமியின் எண்ணம் போலவே மிளிரட்டும் என தடைகளை தளர்த்தினர். இதன்பின் இவர்கள் வீட்டு பணிப்பெண்ணின் ஒருவரின் உறவினர் ஒருவர் திரைத்துறையில் பணிபுரிந்து வந்த வேளையில் அவருடைய ஆலோசனையின்படி உறவுகளுடன் சென்னை பயணித்தார் வரலட்சுமி. இதையடுத்து சென்னை வந்தவர் 10வது வகுப்பை முடித்தார். பள்ளி படிப்பை முடித்த பின் 1972 சித்ரா புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான வாழையடி வாழை திரைப்படத்தில் வி.எஸ். ராகவன் ஸ்ரீரஞ்சனியின் மூத்த மகளாக, பிரமிளாவின் அக்காவாக, சண்முக சுந்தரத்தின் மனைவியாக தோன்றி தமிழில் அறிமுகமானதுடன் நடிப்பிலும் சிறப்பித்திருப்பார் வரலட்சுமி. அது மட்டுமின்றி வரலட்சுமியின் ஹோட்டலில் எஸ்.வி. ரங்காராவ் உணவருந்துவிட்டு பணம் தர முற்படும் போது அதை வாங்க மறுக்கும் காட்சியில் புதுமுக நடிகை என்றில்லாமல் பண்பட்ட கலைஞராகவே தன் நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பதுடன் ரோஜா மொட்டு மலர்ந்ததாம் என்ற பாடலிலும் மூத்த சகோதரியின் பாங்கையும் தந்து ரசிகர்களின் பேராதரவையும் பெற்றிருப்பார். இதன் பின்னர் தமிழில் சரளமாக பேசுவதற்கு தமிழ் நாடகத்துறையான அமெச்சூர் நாடகங்களிலும் இணைந்து மொழியிலும் நடிப்பிலும் தன்னை நன்கு செம்மைப்படுத்திக் கொண்டார் வரலட்சுமி அவர்கள். இவ்வாறு கே.எஸ். கோபாலகிருஷ்ணனின் 13 திரைப்படங்களில் தோன்றி நடித்திருப்பதுடன் தன் நடிப்பின் முத்திரையையும் நன்கு பதித்திருப்பார் அம்மா வரலட்சுமி அவர்கள். இதன் பின் 1975 ஏ.எல். ஸ்ரீனிவாசன் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் கமலஹாசனுடன் இணைந்து ஜெயசித்ராவின் தோழி கமலா எனும் பள்ளி மாணவி கதாபாத்திரத்தில் சினிமா பைத்தியம் திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்திருப்பார் வரலட்சுமி. இத்திரைப்படத்தில் அட ராமா நீ கேளடா என்ற பாடலுக்கு கமலஹாசன் ஜெயசித்ரா குழுவினருடன் இணைந்தும் நடனமாடி நடித்திருப்பார். இதன் பின் ஜெய்சங்கருடன் பொன்வண்டு, தெய்வ வம்சம், மலைநாட்டு மங்கை, ஒரே சாட்சி,
ஜெமினி கணேசனுடன் நான் அவன் இல்லை திரைப்படத்தில் விஜயஸ்ரீயாகவும் டைகர் தாத்தாச்சாரி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து வந்த வேளையில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் நவரத்தினம் திரைப்படத்தில் ஒரு ரத்தினமாகவும், அதாவது மரகத கல்லை குறிக்கும் வகையில் மரகதமாகவும், கர்நாடகத்தைச் சேர்ந்த பெண் கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அம்மா வரலட்சுமி அவர்கள். இதன் பின்னர் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரனுடன் அவளுக்கு ஆயிரம் கண்கள், சிவகுமாருடன் ராமன் பரசுராமன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், கமலஹாசனுடன் சினிமா பைத்தியம் திரைப்படத்தில் தோன்றி நடித்தவர், அதன் பின்பு பட்டாம்பூச்சி திரைப்படத்திலும், மனிதரில் இத்தனை நிறங்களா, 1981 வெளியான சங்கர்லால் திரைப்படத்தில் தர்மலிங்கமாக தோன்றும் கமலஹாசனின் மனைவியாகவும், மோகனாக தோன்றும் கமலஹாசனின் தாயார் தனலட்சுமி கதாபாத்திரத்திலும் தோன்றி தன் அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார் P.R.வரலட்சுமி. இதனைத் தொடர்ந்து காலமடி காலம், வீடு வரை உறவு, புண்ணியம் செய்தவள், மேளதாளங்கள், நாடகமே உலகம், ராஜாங்கம், கல்வடியும் பூக்கள், K.S. கோபாலகிருஷ்ணனின் தசாவதாரம் திரைப்படத்தில் அன்னை பார்வதி மற்றும் காளியாகவும், காஞ்சி காமாட்சி திரைப்படத்திலும், இயக்குனர் விசுவின் நாணயம் இல்லாத நாணயம் திரைப்படத்தில் அவரது தங்கையாகவும், வா மகளை வா உள்ளிட்ட திரைப்படங்களிலும், மோகனுடன் அன்பே ஓடிவா, பிரபுவுடன் மணமகளை வா, சத்யராஜுடன் தாய்நாடு, துர்கா திரைப்படத்தில் நிழல்கள் ரவியின் தாயாராகவும், கார்த்திக்குடன் உண்ண நினைச்சே பாட்டு படிச்சே திரைப்படத்தில் நாயகி மோனிஷாவின் தாயார் சின்னத்தாயி கதாபாத்திரத்திலும், நானே வருவேன், ஜமீன் கோட்டை, விஜயுடன் பூவே உனக்காக திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவனின் மனைவியாகவும், ராமராஜனுடன் கோபுர தீபம், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா திரைப்படத்தில் ரோஜா ஊர்வசி கோவை சரளாவின் தாயாராகவும், வெண்ணிராடை மூர்த்தி மனைவியாகவும் தோன்றி எளிமையுடன் யதார்த்தமாக நடித்திருப்பார் அம்மா P.R.வரலட்சுமி அவர்கள். படைவீட்டு அம்மன் திரைப்படத்தில் ராம்கியின் தாயாராகவும், நான் அவனில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்து தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் வரலட்சுமி அவர்கள். பாலு மகேந்திரா முதன் முதலில் கேமரா மூலம் ஃப்ரேம் வைக்கப்பட்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட முதல் நடிகை என்ற பெருமைக்குரியவர் வரலட்சுமி அவர்கள். அதாவது பனி முடக்கு என்ற மலையாள திரைப்படத்தில் இரட்டை நாயகி வேடம் ஏற்றிருந்த நிலையில் அப்படத்திற்காக இயக்குனர் பாலு மகேந்திரா முதன் முதலில் வரலட்சுமியை ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மலையாளத்தில் தார வட்டம்மா என்ற திரைப்படத்தின் மூலமும், கன்னடத்தில் சோ கதா தீபா திரைப்படத்தின் மூலமும், தெலுங்கில் கிருஷ்ணவதாரம் திரைப்படத்தின் மூலமும் அறிமுகமானவர். ஹிந்தியில் சித ஸ்வயம்பர், தேவி துர்கா சக்தி, பர்தாக்கி பீச்சே உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மேற்கண்ட பர்தாக்கி பீச்சே திரைப்படத்தில் வரலட்சுமி அவர்களுக்காக மறைந்த இந்திய குயில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் அற்புதமான பின்னணி பாடல் ஒன்றையும் பாடியுள்ளார். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 5க்கும் மேற்பட்ட பல்வேறு மொழிகளிலும், 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் வரலட்சுமி. இதன்பின் 2019 வெளியான கண்ணாடி திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இவ்வாறு திரைப்படங்களில் தன் பங்களிப்பை சிறப்பாக தந்து நடித்து வந்தவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிக்கலானார். அவ்வகையில் தெலுங்கு சின்ன திரையில் இடிகத்த காடு சீரியல் மூலம் கால் பதித்தவர், தமிழில் வெளியான செல்வி, அரசி, செல்லமடி நீ எனக்கு, செல்லமே உள்ளிட்ட மெகா தொடர்களிலும், நினைக்க தெரிந்த மனமே, நீலக்குயில், யாரடி நீ மோகினி, தேன்மொழி பிஏ, ரோஜா மெகா தொடரில் அருள்வாக்கு அமுதநாயகியாகவும், சுந்தரி மெகா தொடரில் சுந்தரியின் அப்பத்தா கதாபாத்திரமாக தோன்றியும் கலக்கி வருகிறார் அம்மா P.R.வரலட்சுமி அவர்கள். சுந்தரி சீரியல் மூலம் அனைவருடைய வீட்டு பாட்டியாகவே மாறிவிட்டார் வரலட்சுமி. நேரில் இவரை பார்ப்பவர்கள், பாட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுங்க, நாங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறோம் என்று அன்புடன் வீட்டுக்கு உரிமையாக அழைக்கும் அளவுக்கு அனைவருடைய மனதிலும் பேரிடம் பிடித்துள்ளார் அம்மா, மன்னிக்கவும் பாட்டி வரலட்சுமி அவர்கள். அது மட்டுமின்றி படப்பிடிப்பு குழுவிலும் சுந்தரி சீரியல் குழுவைச் சேர்ந்த அனைவருமே வரலட்சுமி அவர்களை அப்பத்தா என்று ஆத்மார்த்தமாக கூப்பிட்டு அருமையாக தாங்கி கொண்டாடி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு காந்திமதி அப்பத்தாவாக தமிழக பேர பிள்ளைகளிடம் பெரும் நன்மதிப்பு பெற்றுள்ளார்
நம்ம வரலட்சுமி அம்மாள் அவர்கள். இவ்வாறு அக்கால முன்னணி நாயகர்கள் முதல் இக்கால நாயகர்கள் வரை திரையுலகில் பெரும் இடத்தையும் சின்னத்திரையின் மூலம் அனைவருடைய சொந்தமாகி போன அம்மா வரலட்சுமி அவர்கள் கலைமாமணி விருது, குணச்சித்திர நடிகை விருது, கலைச்செல்வம் விருது மற்றும் அமெரிக்கன் கான்ஃபரன்ஸ் வழங்கிய முனைவர் டாக்டர் பட்டம் என பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இவ்வாறு மேற்கண்ட பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட அம்மா வரலட்சுமி அவர்கள் நாராயணன் என்பவரை திருமணம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு திவ்யா என்ற மகள் உள்ளார். இவர் பொறியாளரான இமாம்தீன் என்பவரை காதல் திருமணம் புரிந்துள்ளார். இவ்வாறு தன் நடிப்பாற்றல் மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து சென்னை சாலி கிராமத்தில் வாழ்ந்து வரும் அம்மா வரலட்சுமி அவர்கள் இன்னும் அதிக திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து சாதனைகள் பல படைத்து நலமுடனும் வளமுடனும் வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.